எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்புள்ள வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம தொப்புள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வந்து நம்ம எல்லா சக்கரத்துக்கும் வந்து கொடுக்கணும். எப்படி அப்படின்னு சொல்கிறேன், இந்த அஞ்சு விரல் உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதம் அஞ்சு விரலில் அடங்கியிருக்கு. அஞ்சு விரலையும் ஒன்றா அப்படி சேர்க்கணும். அஞ்சு விரலையும் ஒன்றா சேர்க்கணும். அப்படி சேர்த்தா அது பேர் வந்து சமான முத்திரைன்னு பேர். இந்த அஞ்சு விரலையும் ஒன்றா சேர்த்து கரெக்டாக தொப்புள் பகுதியில் ஒரு மூணு வாட்டி சுற்றணும். நம்ம தொப்புள் பகுதி இருக்கீங்களா, அது பேர் வந்து மணிப்பூரக சக்கரம். அந்த இடத்துல மூணு வாட்டி, ஒன்று ரெண்டு மூணு அப்படி மெதுவாக சுற்றி அந்த இடத்துல ஒரு உணர்வு கிடைக்குதான்றதை கவனிக்கணும். மணிப்பூரகத்தில் மூணு வாட்டி சுற்றிட்டு அங்கே இருக்க பவரை கரெக்டாக மூலாதாரத்துக்கு கொண்டு போகணும். மூலாதாரம் முதுகுத்தண்டி கீழே இருக்கு. அந்த இடத்துல வச்சு ஒரு மூணு சுற்று சுற்றணும். மூணு சுற்று சுற்றின பிறகு மறுபடியும் தொப்புள்ள கையை கொண்டு வந்து மூணு தடவை சுற்றணும். மூணு தடவை சுற்றின பிறகு அங்கேருந்து சுவாதிஷ்டான சக்கரம், தொப்புள்லேருந்து ஒரு நாலு விரல் கீழே இருக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம். அந்த சக்கரத்தில் மூணு வாட்டி மெதுவாக சுற்றணும். ஒன்று ரெண்டு மூணு சுத்தின பிறகு மறுபடியும் மணிப்பூரக சக்கரத்துக்கு வந்துடணும். தொப்புளுக்கு மணிப்பூரக சக்கரம்னாலே தொப்புள் தான். ஒன்று ரெண்டு மூணு சுற்றிட்டு அநாகத சக்கரத்துக்கு வரணும். அநாகத சக்கரன்றது இந்த நம்ம மார்பு பகுதியில் இருக்கு. இந்த இடத்துல மூணு வாட்டி சுற்றணும். ஒன்று ரெண்டு மூணு. நீங்கள் சுற்றும் போது இந்த கைக்கும் அந்த சக்கரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விறுவிறுன்னு ஆகும். அப்போது உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஆகுதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த அநாகத சக்கரத்துலேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு வரணும். தொப்புள் வந்து மணிப்பூரக சக்கரம், மூணு தடவை சுற்றணும். ஒன்று ரெண்டு மூணு சுற்றிட்டு இங்கே கழுத்தில் ஒரு சக்கரை இருக்கு, அது பேர் வந்து விசுத்தி. அப்படியே மெதுவாக விசுத்தி சக்கரத்துக்கு கொண்டு வந்து மூணு தடவை சுற்றணும். ஒன்று ரெண்டு மூணு. இந்த விசுத்தி சக்கரத்தில் மூணு தடவை சுற்றின பிறகு மறுபடியும் தொப்புளுக்கு கொண்டு வரணும். தொப்புளுக்கு கொண்டு வந்து மூணு தடவை சுற்றணும். ஒன்று ரெண்டு மூணு. மூணு தடவை சுற்றின பிறகு கையை ஆஞ்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வரணும். கையை ஆஞ்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல மூணு வாட்டி சுற்றணும். மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு. மறுபடியும் தொப்புளுக்கு வரணும். தொப்புளில் மூணு வாட்டி சுற்றிட்டு நம்ம உச்சியில் இருக்கிற சகஸ்ரார சக்கரம் இந்த இடத்துக்கு கை கொண்டு போயிடணும். உச்சியில் மூணு தடவை ஒன்று ரெண்டு மூணு சுற்றணும். சுற்றின பிறகு மறுபடியும் தொப்புளுக்கே கொண்டு வந்து மூணு தடவை ஒன்று ரெண்டு மூணு அப்படி முடிக்கணும். ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த தொப்புளுக்கு நம்ம கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாமே தொப்புளில் தான் இருக்கு. நம்ம சக்தி எல்லாமே தொப்புள் மையத்தில் தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் தொப்புளை சுற்றி மூலாதாரத்துக்கு கொண்டு போகிறோம், அந்த இடத்துல சக்தியை கொடுக்குறோம். திருப்பி தொப்புளுக்கு வரோம். திருப்பி தொப்புளில் இருக்க சக்தியை சகஸ்ராரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே அதுக்கு ஆற்றல் கொடுக்குறோம். மறுபடியும் தொப்புளுக்கு வரோம். தொப்புளுக்கு வந்த பிறகு அநாகத சக்கரத்துக்கு அந்த சக்தியை கொடுத்த பிறகு மறுபடியும் தொப்புளுக்கு போகிறோம். தொப்புளுக்கு போன பிறகு விசுத்தி சக்கரத்துக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுத்த பிறகு மறுபடியும் தொப்புளுக்கு போகிறோம். தொப்புள்ள இருந்த மறுபடியும் ஆஞ்ஞா சக்கரத்துக்கு வந்து அங்கே ஆற்றலை கொடுத்து
இங்கே கொடுக்குறோம். நன்றி.